இல்லை தரிசிக்கலே பாரதி கண்ணமாலே இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி வருவார் பேசலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட அம்மா அப்படின்னு சொன்னோன்னு அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க அப்பா கிட்டே எவ்வளோவும் பே பேசலாம்னு முயற்சி பண்ணும்போது பேசவே மாட்டாரா எனக்கு தலைவர் கிட்டே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார் அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க ஐயோ போ பேசினது வரைக்கும் போதும்ப்பா நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க ஹேமா கிட்டே பேசலான்னு வரும்போது ஹேமாவும் ஐயோ நான் பாட்டி கூட தூங்கிடுறேன் சித்தப்பா சொல்லிட்டு போயிடுவாங்க ரோஹித் வந்து பேசும்போது நீ எதுவும் பேசாதே இப்போ பேசினது வரைக்கும் போதும் இது இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துதெல்லாம் போதும் நீ எதுவும் பேச அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவாரு என்ன பண்ணணும் தெரியல இந்த பக்கம் கண்ணமாக்கும் தூக்கம் வரல ரஷ்மிக்கும் தூக்கம் வரல ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்தது நினைச்சிட்டு இருப்பாங்க அப்பா இந்த மாதிரி பண்ணாரு டாக்டர் அப்பா வந்து எனக்கு இல்லையே வருத்தப்பட்டேன் இப்போ அவரே வேண்டாம் எங்களுக்கு நம்ம ரெண்டு பேரே தனியாக இருந்ததுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போயம் போய் வந்து நம்ம வெண்பா அண்டிக்ல போய் தாலி கட்டுறதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹேமாவும் ரொம்ப அழுதுட்டு இருந்தா நான் சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள பாட்டி எதுவுமே சொல்ல விடலை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரெடியாக உக்காந்துட்டு இருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து ஷர்மிலா வந்து நம்மளுடைய வன்பா கிட்டே வந்து பால் சொம்பு கொடுத்துட்டு போட்ட பிளான் எல்லாம் உனக்கு சொதை பிடிச்சி இனிமேல் எந்த பிளானும் வந்து போட தேவையில்ல கல்யாணம் ஆகிடுச்சு ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற வழியை பாரு இப்போ வயிற்றுலையும் ஒரு குழந்தை வளருது அப்படின்ட்டு நான் இங்கிட்ட சொல்லுவாங்க இங்கே பாரு ஒழுங்காக எடுத்துன்னு போய் அவள் ரூமில் விடணும் என்ன இதுலேயும் சொதைப்பிடாது சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க இவங்க பால் சொம்பு எடுத்துகிட்டு போங்கம்மா உள்ளே சொன்னோன்னே முறைச்ச உடனே அம்மா நான் வந்து ஏன் உண்மையை சொல்லிட்டேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய அருவா எடுத்து என் கழுதில் வச்சாங்க அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை இது இந்த ரோஹித் வந்து என் வயத்துல வராடக்கூடாது அப்படிங்கன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு படிக்கட்டில் இருந்து உருண்டு விடுவாங்க இதெல்லாம் சரியானு தெரியல டாக்டரா மாதிரி எல்லாம் இந்த வெண்பா வேணாலும் பண்ணுவாங்க அது தெரிய வேண்டிய விஷயம் அப்புறம் வந்து என்ன தெரியல வேணும்னு விழுந்தாங்களா இல்ல தெரியாம விழுந்தாங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள எல்லாருமே மாப்பிள்ளை மாப்பிள்ளும் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க இந்த பக்கம் பாரதி வந்து யோசிச்சிருப்பாரு என்ன திமுறை இருந்த அந்த மாதிரி எல்லாம் பேசி அவமானப்படுத்திட்டா வீட்டுலயும் மரியாதை இல்லை அங்க நாலு பேர் எதிர்க்க அவமானப்படுத்திட்டா டெஸ்ட் மட்டும் வட்டும் அப்பதான் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்கா டிஎன்ஏ டெஸ்ட் நடந்ததெல்லாம் மறந்துடு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ரெண்டு மன்னிப்பு கேட்டு போகாம சும்மா இன்னும் டிஎன்ஏ டெஸ்டே சொல்லிட்டு இருக்காரு